எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB SI எக்ஸாம் 2023 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1 காணொளி. முதல் கேள்வி: சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்: பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி, ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம்: இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. புதுடெல்லி. கூட்டரங்கு அமைந்துள்ள இடம்: கூட்டரங்கு அமைந்துள்ள இடம் மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ. நாகரிகம் என்ற லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதன் பொருள்: நாகரிகம் என்ற லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதன் பொருள். நகரம். மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம்: மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம். இதுக்கு சரியான விடை செம்பு. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு: 1861. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம்: ஈராக். 10வது கேள்வி: வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம்: வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை. பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்: கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. மதுரை. தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக. கீழ்கடல் அகில். சரியான தொடரை கண்டறிக. கொட்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர்: ராஜசிம்மன். ராஜசிம்மன். கோயில் நகரம் என அழைக்கப்படுவது: காஞ்சி. காஞ்சி. மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள்: பெரு வணிகன். பெரு வணிகன். உலகின் மிக தொன்மையான நாகரிகம்: மெசபடோமியா நாகரிகம். பட்டினப்பாளையின் ஆசிரியர்: உருத்திரங்கண்ணனார். புகார் இவர்களின் துறைமுகம்: சோழ அரசு. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம்: இதுக்கு சரியான விடை சுழல்தல். சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள்: டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம்: பால்வெளி. பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள்: சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்?
எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.